அடுத்தது இதுனா அது ஸ்மால் சைஸ் வந்து இது 300 ml பிடிக்கும் உங்களுக்கு வந்து சரிங்க அண்ணா இதோட ரேட் வந்து 460 ரூபாய் வரும் 460 ரூபாய் வருது இது ஓகே அண்ணா அடுத்ததுனா அடுத்து நம்ம பாக்குறது வந்து பிக்கிள் செட் ஓகே இது வந்து இந்த ஹோட்டல்ல எல்லாம் சர்விங்காக யூஸ் பண்ணுவாங்க வீட்லயே நம்ம உப்பு உப்பு சாஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் மல்டி யூஸ் தான் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இது வந்து என்ன மெட்டீரியல் एक्चुअली இந்த இது வந்து வெங்கலம் ஆமா இது வெங்கலம் உங்களுக்கு வந்து வெங்கலம் இது வந்து காப்பர் உள்ளுக்குள்ள ஸ்டீல் இந்த ஸ்பூன்ல கூட பாத்தீங்கன்னா एक्चुअली காப்பர் ஃபினிஷ் வந்து ஸ்டீல் கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல காப்பர்ல வந்து இது பியூர் காப்பர் தான் கோட்டிங்லாம் கிடையாது கோட்டிங் கிடையாது பியூர் காப்பர் இது வந்து காப்பர்ல பியூர் காப்பர் एक्चुअली நல்ல ஹெவியாவும் இருக்கு இது இது வந்து 4 பீஸ் இருக்குது இல்லீங்களா இதுனுடைய ரேட்னா இது ரேட் வந்து 1000 ரூபாய் வருது 1000 ரூபாய் வருது ஓகேனா அடுத்து அதேல சேம்ல வந்து மூணு பார்ட் 3 பார்ட்ஸ் வந்து 900 ரூபீஸ் 900 ரூபீஸ் 900 ரூபாய் 900 ரூபாய் வருது இதுமே நல்ல ஹெவியா இருக்கு சேம் இது வந்து நம்ம எடுத்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓகேங்களா இத என்ன காமிக்க போறோம் அடுத்து வந்து நம்ம காப்பர்லயே ஊர்லி டைப் உங்களுக்கு சரிங்க அண்ணா குக்கிங் ஐட்டம் ஓகே இது வந்து நம்ம சமைக்கிற ஐட்டம் உங்களுக்கு ஓகே ஊர்லி டைப் ஆமா நல்ல ஹெவியா இருக்கு एक्चुअली இருக்குنا weight ಜಾಸ್ತಿ உங்களுக்கு இது வந்து பீஸ் கணக்கு தானா இல்ல பீஸ் கணக்கு தான் பீஸ் கணக்கு தான் இது வந்து ஈம் பூசி இருக்கீங்க एक्चुअली ஃபுல்லா ஆமா இது என்ன ஈம்னா என்ன நிறைய பேர் கேக்குறாங்க ஈம் வந்து உங்களுக்கு வந்து சமைக்கிறதுனால ஈம் பூசுறது உங்களுக்கு வந்து சரிங்க இது ஈம் வந்து வெள்ளி ஈம் உங்களுக்கு வந்து வெள்ளி ஈம் தான் வெள்ளி ஈம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி ரச சட்டிலாம் வரது பாத்தீங்களா ஆமா அந்த ஈம் தான் உங்களுக்கு வந்து அதுலயே பூசுறது அப்ப ரியாக்ஷனோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது உங்களுக்கு வந்து இது வந்து அந்த வெள்ளி ஈம் தான் ஆமா வெள்ளி ஈம் ஓ அப்ப இந்த காப்பர் ஃபினிஷ்ல உள்ள வந்து வெள்ளி ஈம் தான் போட்டுருக்கீங்க ஓகே இதுனுடைய கெபாசிட்டி எவ்வளவுன்னா இதோட கெபாசிட்டி வந்து 1 லிட்டர் வரும் 1 லிட்டர் வரைக்கும் பிடிக்கும் ஓகே இதுனுடைய ரேட்னா ரேட் வந்து 1380 1380 1350 ஆ 80 இதுனுடைய அளவு வந்து 10 இன்சஸ் வருமா இல்ல 8 இன்சஸ் வரும் 8 இன்சஸ் வருது இது ஓகே அண்ணா அடுத்து இதுலயே இது அது இது எத்தனை இன்சஸ்னா இது வந்து 9 இன்சஸ் வரும் 9 இன்சஸ் சேம் அதேதான் சேம் அதேதான் இப்போ இது சமைக்கிறோம் அப்ப கருப்பு பொடிக்குது அப்படினா அதை மெயின்டெய்ன் பண்ண திருப்பி அதே பாலிஷ் வந்துரும் உங்களுக்கு வந்து ஆ சரிங்க அண்ணா புளிய எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி போட்டு வளக்கனாலே போதும் உங்களுக்கு அது வெறும் புளிய எலுமிச்சம்பழம் வச்சு தேய்ச்சாவே போதும் தேய்ச்சாலே போறோம் உங்களுக்கு நம்ம நார்மல் ஸ்க்ரப்பர் அதெல்லாம் போடணும் அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து இது வந்து இந்த ஸ்பாஞ்ச் தான் யூஸ் பண்ணணுமா இல்ல ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணலாமா ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணலாம் ஏதோன யூஸ் பண்ணலாம் இது ஓட்டே ஆகாது அதெல்லாம் வந்து இது ஸ்க்ராச்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ஸ்க்ராச்சஸ்னா ஸ்க்ரப்பர் போட்டு ஸ்க்ராச்சஸ் ஆகும் வந்து நீ அந்த இந்த கருப்புலாம் போணும் வேமா ஸ்பீடா தேய்க்கணும் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ண கூடாது அந்த ஸ்பாஞ்ச்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸ்க்ராச்சஸ் இருக்காது உங்களுக்கு வந்து சரிங்க அண்ணா ஓகே இதுனுடைய விலை எவ்வளவுனா இதுனுடைய விலை வந்து 1530 ஓகே 1530 ஓகே அண்ணா இது நல்ல பெருசா இருக்கு இது வந்து இந்த அரவர் தம் பிரியாணி எல்லாம் एक्चुअली பண்ணலாம் இல்ல இதல பிரேப்பர் பண்றது இது நல்லா இருக்கு இது ஷேப்புமே சூப்பரா இருக்கு एक्चुअली இது வந்து எவ்வளவுன வருது இது வந்து 11 இன்ச் வரும் உங்களுக்கு வந்து டயா 11 இன்ச் டயா ரேட் வந்து 2070 2070 ரூபீஸ் வருது ஓகே انا ஹெவியாவும் இருக்கு நல்ல ஹெவியா இருக்கு एक्चुअली ஓகே அடுத்துதுனா அடுத்து அது நம்ம வந்து ஓ இது வித்தவுட் ஹேண்டில் வித்தவுட் ஹேண்டில் இது வித் ஹேண்டில் உங்களுக்கு வித் ஹேண்டிலோட வருது இந்த ஹேண்டில் வந்து என்ன ஹேண்டில்னா இது பிரான்ஸ் ஹேண்டில் வெங்கலம் 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 பிரான்ஸ் அப்பனா இது வந்து பியூர் பிரான்ஸ்லயான வெங்கலம் மாலான கைப்பிடி அதேதான் சேம் சேம் அதே ரேட் தான் உங்களுக்கு வந்து ஓ ஒன்னு எக்ஸ்ட்ராலாம் கிடையாது உங்களுக்கு வந்து ஓகே இது எவ்வளவுனா இது எத்தனை இன்சஸ் எவ்வளவு இது வந்து 8 இன்சஸ் வரும் உங்களுக்கு வந்து டயா சரிங்க அண்ணா ரேட் வந்து 1380 1350 ஆகுது 80 சாரி 1380 ஓகே அண்ணா இது இது 9 இன்சஸ் வரும் 9 இன்சஸ் இதுனுடைய விலைனா இது 1530 1530 ஓகே அண்ணா அடுத்து இதுனா அடுத்து வந்து 11 இன்ச் அது ஓகே 11 இன்ச் 2070 2070 இதுல மொத்தமே இந்த மூணு சைஸ் தானா மூணு சைஸ் தான் இல்ல எக்ஸ்ட்ரா எதுவும் இருக்குங்க எக்ஸ்ட்ரா கிடையாது மூணு சைஸ் தான் போடுறாங்க ஓகே அண்ணா அடுத்து என்ன அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து காப்பர்ல சாஸ்பேன் ஓகே இதெல்லாம் வந்து இங்க கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப புதுசு एक्चुअली நிறைய பேர் வந்து இந்த பொருள் எல்லாம் இப்படி ஒரு பொருள்லாம் இருக்கானே கேட்பாங்க அந்த அளவுக்கான திங்ஸ் இது வந்து என்ன மெட்டீரியல் இது வந்து பிராஸ் கைப்பிடி உங்களுக்கு இது வந்து இந்த பியூர் வெங்கலத்திலேயே ஆன கைப்பிடி
இது உள்ள வந்து அதே மாதிரி வெள்ளி ஈயம் தான் போட்டிருக்காங்க. வெளியே வந்து காப்பர். பின்னாடி இப்படி இருக்கு. இது என்னென்னலாம் பர்பஸ் யூஸ் பண்ணலாம்? இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்வீட் ஐட்டம் எது வேணா பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பால் காய்ச்சலாம், டீ போட்டுக்கலாம். ஓ சரிங்க அண்ணா. மல்டி யூஸ் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சுடு தண்ணி சூப் கூட செஞ்சுக்கலாம். ஓகே அண்ணா. இதனுடைய கெபாசிட்டி எவ்வளவு அண்ணா? கெபாசிட்டி வந்து இது வந்து 400 ml பிடிக்கும் உங்களுக்கு வந்து. சரிங்க அண்ணா. இதனுடைய இன்சஸ் எவ்வளவு? இன்சஸ் வந்து 6 இன்ச் வரும் உங்களுக்கு. ம் உப்பு காரம் ஸ்வீட்ஸ் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகே இது எவ்வளவு? 7 இன்ச் வந்து எவ்வளவு? 7 இன்ச் வந்து 650 ரூபாய் வரும். ஓகே இது இது வந்து 8 இன்ச் டயா. ம் 8 இன்ச் டயா. ஆமா 800 ரூபாய் வரும். 800 ரூபீஸ் வருது. ஓகே இது வந்து 9 இன்ச் வரும் உங்களுக்கு வந்து. 9 இன்ச். இதுனுடைய ரேட்னா? இதுனுடைய ரேட் வந்து 1070 ரூபா வரும். 1070 இதுலயே இந்த மூணு சைஸ் தான். மூணு சைஸ் தான் உங்களுக்கு. ஓகே அண்ணா. அடுத்ததுனா? அடுத்தது நம்ம நம்ம பார்க்க போறது வந்து சூஸ் பேன். ஓகே அண்ணா. இதுவும் வந்து நம்ம அந்த சாஸ் பேன்லயே டபுள் ஹேண்டில் வச்ச மாதிரி போட்டது. ஆமா. இந்த ஹேண்டில் இல்லாம இந்த ஹேண்டில் இருக்கு அதேதான். இது எவ்வளவு நான் வருது? இது வந்து பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் வந்து 870 ரூபா வரும். வித்து வந்து ஃபைபர் கிளாஸ் லிட்டோட. இதுலேயே நம்ம சமைச்சிக்கலாம். சமைச்சிக்கலாம் தாராளமாக. சமைச்சிக்கலாம். சமைச்சு அப்படியே கூட சர்வ் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து குக் அண்ட் சர்வ் மாதிரி மாடல் இது. இதெல்லாம் வந்து வெங்கலம். இந்த ஹேண்டில் இந்த இதெல்லாம் வந்து பியூரான வெங்கலம். இது எல்லாமே இது வந்து வித் ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி இருக்குது. ஃப்ளாட் பேஸ் ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்கு. ஓகே இதனுடைய கெபாசிட்டி எவ்வளோண்ணா? கெபாசிட்டி வந்து 600 ml வரும். ஓகே 600 ml. 870 ரூபா. 870. ஓகே இதுலேயே இது ஸ்மால் சைஸ். இது மீடியம் சைஸ். மீடியம் சைஸா? ஓகே இதனுடைய ரேட்னா? இதனுடைய ரேட்டு வந்து 730 ரூபா வரும். 730 ரூபீஸ் வருது. அதே தான் சேம் மாடல். அது மீடியம் சைஸ். ஓகே அடுத்ததுனா? அடுத்தது அது ஸ்மால் சைஸ். இது ஸ்மால் சைஸ். ஸ்மால் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ஆக்சுவலாக. குட்டியாக இருக்குது. இது வந்து எவ்வளோண்ணா? இது 590 ரூபா வரும். 590. ஓகே அண்ணா. இது ஸ்மால்னா ஒரு 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 மெம்பர் சாப்பிட்ற மாதிரி. ஒரு மெம்பர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சின்னதாக சமைச்சிக்கலாம். சின்னதாக சமைச்சிக்கலாம். க்யூட்டாக இருக்குண்ணா. ஓகே அடுத்ததான் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம் வந்து உருளி. ஹெண்டின்னு வாங்க அது பேர். ஹேண்டி டைப். ஆமாம். ஓகே அண்ணா. இது வந்து பிராஸ் தான். ஆமாம் பிராஸு. ஓகேண்ணா. இது வந்து இது என்ன மெட்டீரியல்னா? இது மெட்டீரியல் வந்து ஃபைபரில் கிளாஸ் டைப் உங்களுக்கு வந்து. ஓ சரி. இப்போ வந்து இந்த நான்ஸ்டிக்லாம் இப்போ கடாயெல்லாம் போடுறாங்களா ஃபைபர் மூடி மாதிரி, அதுலேயே வந்து இப்போ நாங்கள் கா இதில் போட்டிருக்கோம் காப்பரில். இது வந்து பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம்? சான்சஸ் வந்து கீழே போட்டால் வந்து பிரேக் ஆகும். மற்றபடி ஹீட்டுனால பிரேக் ஹீட்டுனால எதுனால ஆகாது. ஓகேண்ணா. இதுலேயும் நம்ம சமைச்சிக்கலாம். சமைச்சிக்கலாம். என்ன வேணுமோ நம்ம சமைச்சிக்கலாம். இது எவ்வளோ கெப்பாசிட்டினா? கெப்பாசிட்டி வந்து 1.5 லிட்டர் வரும் உங்களுக்கு. 1.5 லிட்டர் பிடிக்கும். ஓகே இதனுடைய விலை எவ்வளோண்ணா? 1220 ரூபா வரும். 1250. ஓகேண்ணா. 220. 220. ஆமாம். 1220 ரூபா. 1220. ஓகே இது பிக் சைஸ் இல்லைங்களா? ஆமாம். இது மீடியம் சைஸு. இது மீடியம் சைஸு. சேம் அதே தான். இதனுடைய ரேட் எவ்வளோண்ணா? இதோட ரேட்டு வந்து 1020 ரூபா வரும். 1020 ரூபீஸு. எம்எல் வந்து 750 ml வர முடியும். 3/4 லிட்டர். 3/4 லிட்டர். 750. அதுலேயே ஸ்மால் சைஸு. ஓகே இது 6 லிட்டர் பிடிக்கும் உங்களுக்கு வந்து. சரிங்க. 800 ரூபா வரும் உங்களுக்கு. 800 ரூபீஸ் இருக்குது. ஓகே ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அதே செம்பு தான் உங்களுக்கு வந்து. காப்பரில் செம்பு. இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாடல் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை எங்கேயுமே. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பானை டைப் தண்ணி பானைகள் வந்து பெருசு நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுலேயே வந்து ஸ்மால் சைஸ் போட்டு செம்புல போட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. டபுள் பாலிஸ் வரும் உங்களுக்கு வந்து.
ஓ இது வந்து டபுள் பாலிஷ். டபுள் பாலிஷ் ஆமா. அப்பனா லைஃபும் நல்லா வரும். லைஃப் நல்லா இருக்கும். ஓகே அண்ணா. இது எவ்வளவு நான் வருது இது? இது ஸ்மால் சைஸ் பாத்தீங்கன்னா 300 ரூபாய் வரும். இது நம்பர் 7 நம்பர் வந்து. இது வந்து 7 நம்பர். 7 நம்பர். சரி ஓகே. எம்எல் வந்து பாத்தீங்கன்னா 300 எம்எல் வரும் பிடிக்கும் உங்களுக்கு வந்து. ஓ இது 300 எம்எல். 300 எம்எல் பிடிக்கும் உங்களுக்கு வந்து. இது ரேட்னா 300 ரூபாய் வரும். 300 ரூபாய் வருது. இதுனா இது வந்து உங்களுக்கு வந்து 6 லிட்டர் வரும் பிடிக்கும் உங்களுக்கு வந்து. 350 ரூபாய் வரும் உங்களுக்கு வந்து. 350. இது வந்து சைஸ் வந்து 8 நம்பர். 8 நம்பர். ஓகே. இது இது வந்து 600 எம்எல் வரும் பிடிக்கும் உங்களுக்கு வந்து. இது 9 நம்பர் வந்து 390 ரூபாய். 390. உள்ள வந்து பாலிஷ் இருக்காது. பாலிஷும் இருக்காது. பாலிஷ் இருக்காது. இது வந்து வெளியும் பாலிஷ் இருக்கும், உள்ளே வந்து டபுள் பாலிஷ் இருக்கும் உங்களுக்கு வந்து. உள்ளேயுமே டபுள் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அந்த ஷைனிங் பார்த்தாவே நல்லா தெரியுது. நல்லா தெரியும். இதனுடைய ரேட் எவ்வளோண்ணா? இது வந்து சைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து சின்னதா? சின்னது. ஓ சரிண்ணா. இது நம்பர் வந்து சைஸ் வந்து 5 நம்பர். 5 நம்பர். இது வந்து 250 எம்எல் பிடிக்கும். சரிங்க அண்ணா. 235 ரூபா வரும் உங்களுக்கு. 235. இதுனா இது வந்து 6 நம்பர். காப்பர்ல லாடஞ்செம்பு. சரிண்ணா. எவர் சில்வர்ல பாத்திருப்பீங்க. இது எங்க வீட்டுல வந்து இந்த ஸ்டீல்ல வச்சிருக்கோம். இந்த மாடல் கொம்பு ஆக்சுவலா இது நல்லா இருக்கும். நான் துடி குடிக்கிறதுக்கு இந்த வாய் பெருசா இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலா வாய் வந்து நல்லா அகலமான வாய், நீட்டா இருக்கும். மாடல் கீழே இந்த மாதிரி இருக்கு. இதனுடைய விலை எவ்வளோண்ணா? இதோட விலை வந்து 300 ரூபா வரும். 300. ஓகே. இதுனா இதுலயே அது பெரிய சைஸ். பெரிய சைஸ் 390 ரூபா வரும். 390. 390. ஓகேண்ணா. அடுத்து பித்தளல வருது. காப்பர்ல வந்து இப்பதான் போட்டுருக்கோம். இது வந்து ரொம்ப கியூட்டா இருக்குது. ஆக்சுவலா இதனுடைய விலை எவ்வளவு? விலை வந்து 500 ரூபாய் வரும். 500 ரூபாய் தான். சூப்பர். 500க்கு ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே அண்ணா. அடுத்ததுனா அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளிய ஸ்டீல் உள்ள காப்பர். ஓ இது வந்து ஸ்டீல் வெளிய உள்ள வந்து உள்ள காப்பர். ஆமா. ஓபன். ஓகே அம்மா. ஓ சூப்பரா இருக்கு. உள்ள காப்பர் வந்து பார்த்தா நல்ல குவாலிட்டி. ஆக்சுவலா இது டபுள் சீட் தான். கோட்டிங்லாம் கிடையாது. கோட்டிங்கே கிடையாது. ஆமா. உங்களுக்கு க்ளீன் பண்றதுக்கு வசதியா வந்து ஸ்டீல் வெளிய கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதுக்காக வேண்டி, அத மெயின்டனன்ஸ்க்காக, லைஃப் லாங் வரதுக்காக வேண்டி இந்த மாடல். இதுனுடைய கெபாசிட்டி எவ்வளவுனா? இதோட கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 1 லிட்டர். 1 லிட்டர் இது. 1 லிட்டர் ரேட் பாத்தீங்கன்னா வந்து 420 ரூபாய் வரும். 420. இது வந்து 420 ரூபாய் வருது. ஓகேங்க அண்ணா. இது 1 லிட்டர். 450 வரும் உங்களுக்கு வந்து. 1 லிட்டர் வந்து 450. 450 ரூபாய் வருது. இது 2 லிட்டர். ஓகேனா இது 550 வரும் உங்களுக்கு வந்து. 550 ரூபாய் 2 லிட்டர். 2 லிட்டர். ஓகே அண்ணா. அடுத்ததுனா அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து எம்போஸ் மாடல். இதுலயே எம்போஸ் மாடல். எம்போஸ் $470. 570 வரும் உங்களுக்கு வந்து. 570. ஓகேண்ணா. அடுத்தது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டைமண்ட். டைமண்ட் சென்டரில் வந்து டைமண்ட் அடிச்சிருக்கோம் உங்களுக்கு வந்து. ஓகே. இது கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர். 690 ரூபா. 690. கைப்பிடி வந்து இதுக்கு இதுக்கு வித்தியாசம் வரும். ஓ இது வந்து இது அட்டாச்மெண்ட் ஒட்டி இருக்கும் உங்களுக்கு வந்து. இது இப்படி பிடிச்சிருக்கும். ஆமாம். ஓகே. டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு வந்து. அதே இது 1.5 லிட்டர் பார்த்தீங்கன்னா
600 ரூபா வரும். வந்து 600 வரும். ஓகே அண்ணா. 1 லிட்டர் வந்து 550. 550 வருது. ஓகே அண்ணா. ஃபுல்ல ஃபுல்லா காப்பர். ஃபுல்ல காப்பர் தான். ஓகே அண்ணா. வந்து mirror line. ஓகே. அது இந்த டைமண்ட் ஷேப் பார்த்தோம்ல உங்களுக்கு. ஆமா. அதே கைப்பிடி தான் இருக்கு உங்களுக்கு வந்து சேம். ஆமா. ம். இது 1 லிட்டர் கெபாசிட்டி வந்து 540 ரூபா வரும் உங்களுக்கு வந்து. சரி. இது மேல இருக்குது வந்து நாப வந்து பிராஸ் தான். பிராஸ் தான். ஆமா. பியூர் பிராஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஓகே அண்ணா. இது வந்து 1 லிட்டர். ஓகே. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 510 ரூபா வரும் உங்களுக்கு. ஓகே. ஓகே அண்ணா. இது 2 லிட்டர். ஓகே. 640 ரூபா வரும் உங்களுக்கு வந்து. ஓகே அண்ணா. 640. 40. ஓகே அண்ணா. இப்போ நம்ம பார்க்குறது வந்து லெமன் செட்டு. ஓகே அண்ணா. 1 லிட்டர் ஜக்கு. ம். 250 ml 4 கிளாஸ். இதுல 4 டம்ளர் வரும். 4 டம்ளர். இது காம்போ பேக் மாதிரி வரும். இதோட ரேட் வந்து 990 ரூபா வரும் உங்களுக்கு வந்து. அதாவது வெளிய வந்து ஸ்டீல், உள்ள வந்து காப்பர். ஓகே அண்ணா. எவ்வளவு ரேட் சொன்னீங்க இது? 990. இதுல சைஸஸ் எது இருக்கு? சைஸஸ் இல்ல. ஒரே பீஸ். ஒரே சைஸ் தான். ஓகே. சரி அண்ணா. ஓகே. அடுத்து என்ன காமிக்க போறீங்க? அடுத்து வந்து நம்ம வந்து வாட்டர் ஃபில்டர் உங்களுக்கு. வாட்டர் ஃபில்டர் இதுலயே. சரிங்க அண்ணா. இது ஸ்டீல், உள்ள காப்பர். ஓ, வெளிய வந்து ஸ்டீல் வந்திருது, உள்ள காப்பர் வந்திருக்கு. காப்பர். இது வந்து இந்த டபுள் ஃபினிஷ் அந்த மாதிரி இது இருக்கு அண்ணா. டபுள் ஷீட் தான். டபுள் ஷீட்டே போட்டுருக்காங்க. வெளிய ஸ்டீல் தனியா, காப்பர் தனியா. டபுள் ஷீட் தான் உங்களுக்கு வந்து. சூப்பரா இருக்கு. நல்ல கோட்டிங்லாம் கிடையாது உங்களுக்கு. கோட்டிங்லாம் கோட்டிங்லாம் கிடையாது. இது வந்து இப்படி இருக்கு. இந்த ஹோல்ஸ்ல வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்களா அண்ணா? ஹோல்ஸ்ல வந்து இந்த ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் வந்து. சரி ஓகே. இது வந்து சேம் நம்ம இது பார்த்தோமே அதே மாதிரி அந்த பியூர் வெங்கலத்திலேயே. ஆஹா, இந்த பைப். ஆமா, அதே தான். பியூர் வெங்கலத்துல இந்த நிக்கல் கோட்டிங். நிக்கல் கோட்டிங் பண்ணிருக்காங்க. இந்த பைப்லாம் எது ப்ராப்ளம் ஆச்சுனா கூட ஹாஃப் ரேட்க்கு தாராளமா போட்டுட்டு மாத்திக்கலாம். மாத்திக்கலாம், தாராளமா மாத்திக்கலாம். ஓகே. இது எப்படி நான் ஃபில்டர் மாட்டுவீங்க? ஃபில்டர் பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி இருக்கு பாத்தீங்க? ஓ, இந்த மாதிரி இருக்கு. இது எப்படி க்ளீன் பண்றது? இது க்ளீன் பண்றது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணாலே போதும் உங்களுக்கு. ஓ, அவ்வளவுதான். இது சாக் பீஸ் மாதிரி இருக்கு. சாக் பீஸ் தான். எப்படி நான் இது ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? ஃபிக்ஸ் பண்றது வந்து வாஷர் வந்து உள்ள வந்து ஒன்னு போடுங்க. ஓகே. ஓ, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிறாங்க. ஹோல்ஸ் இருக்கு உங்களுக்கு. இந்த ஹோல்ஸ்ல இது கனெக்ட் பண்ணிருக்காங்க. வெளிய ஒரு வாஷர். வெளியவும் ஒரு வாஷர் வந்துருக்கு. ஒரு சில்வர் வாஷர் மாதிரி இருக்கு. அது வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கணும். ஸ்க்ரூ பண்ணிக்கங்க. ஓகே. அப்ப உள்ள காட்டுங்க எப்படி இருக்குன்னு. ஓ, இது இப்படி தான் ஃபிட் பண்ணனும். ஆமா. இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்கு. அது வந்து இது வந்து டபுள் சாபீஸ் வரும். ஓகே. ஓ, இந்த மாதிரி ரெண்டு இருக்கு. ரெண்டு வரும். ரெண்டு இந்த மாதிரி வரும். இது வந்து 20 லிட்டர் கெபாசிட்டி வந்தனால ரெண்டு வரும். ஆ, சரி. இது வந்து இந்த மாதிரி ரெண்டு வந்துரும். ரெண்டு வந்துரும். இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை இது பண்ணனும்? இது க்ளீன் பண்றது. க்ளீன் பண்றது. சாபீஸ் கேக்குறீங்களா? இல்ல சாபீஸ்க்கும் கே. சாபீஸ் வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணால போதும். ஆனா இது கரஞ்சி வருமோ அந்த மாதிரி? கரையலாம் செய்யாது உங்களுக்கு வந்து. எவ்வளவு நாள் வரும்? ஸ்பேர் அது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் இருக்கும். தாராளமா வரும். தாராளமா இருக்கும். அதுக்கு அப்புறம் இது மாத்தணும். மாத்தணும். கடையில எல்லா கடையிலயும் கிடைக்கும் சாபீஸ். கிடைச்சிரும். இதோட விலை எவ்வளவுண்ணா? இதோட விலை பாத்தீங்கன்னா இது வந்து கெபாசிட்டி. கெபாசிட்டி வந்து 20 லிட்டர் உங்களுக்கு. இது வந்து 20 லிட்டர். மேல 10 கீழ 10. ஓ, 20 லிட்டர். 20 லிட்டர். ஆமா. இதோட விலைனா? விலை வந்து 3100 ரூபாய் வரும் உங்களுக்கு. 3100 தான். 100. 3100 க்கு வாட்டர் ஃபில்டரே நம்ம வாங்கிக்கலாம். அதுவும் காப்பர்ல. முன்னாடி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பாத்துるீங்க. இப்போ வந்து நாங்க வெளிய ஸ்டீல் உள்ள காப்பர் மாடலே போட்டுருக்கோம் வந்து. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்னா. இது எத்தனை லிட்டர்? இது வந்து 15 லிட்டர். அதேதான். அதே சேம் மாடல் தான். இது சிங்கிள் சாபீஸ் வரும் உங்களுக்கு வந்து. ஓ, 15 லிட்டர். 15 லிட்டர்னால சிங்கிள் சாபீஸ் வரும் உங்களுக்கு வந்து. இதோட விலை பாத்தீங்கன்னா 2600 ரூபாய் வரும் உங்களுக்கு. 2600. ஓகே அண்ணா, சூப்பர். ஓகே அண்ணா, அடுத்து தான் என்ன பார்க்க போறோம்? அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பிரியாணி வட்டை. சரிங்க அண்ணா. காப்பர். காப்பர்ல பிரியாணி வட்டை. இது வந்து ரொம்ப ஃபேமஸான விஷயம். இந்த கடைங்கள்லையாக இருக்கட்டும், முஸ்லீம் பிரியாணிஸ்லாம் வந்து இந்த காப்பரில் ஏன் பண்ணுறாங்கன்னா அந்த ஹெவி, இன்னொன்று அந்த ஹீட்லேயே வந்து வெந்துருவாங்க. அந்த ரொம்ப நேரம் நம்ம சிம்மில் வைக்க கூட அவசியம் இல்லை, சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். ஹெவி, பயங்கர வெயிட்டாக இருக்குது. இது எவ்வளோண்ணா? இது வந்து ஒரு படி. ஒரு படி உங்களுக்கு வந்து ஒரு கிலோ 300. ஒரு 1.5 கிலோ உங்களுக்கு வந்து. 1.5 கிலோ.
அதே மாதிரியில இது எவ்வளவு நைது இது ரேட் பாத்தீங்கன்னா வித் மூடியோட வந்து 5000 ரூபாய் வரும் இதுக்கு கரண்டி வச்சிருக்கீங்களா கரண்டி வந்து நீங்க தனியா வாங்கிக்கணும் தனியா தான் வாங்கிக்கணும் அது உங்களுக்கு இருக்கா நம்மட்ட இல்ல சரி இது எவ்வளவு 5000 ரூபாய் மூடியோட மூடியோட மூடியில பாத்தீங்கன்னா உள்ள ஐஎம் பூசி இருக்கும் வெளியே ஐஎம் பூசி இருக்கும் வந்து ஓ ரெண்டு இடமும் ஈஎம்ஐ பூசி கொடுத்திருக்காங்க एक्चुअली 5000 ரூபாய் ஆனது ஒரு படி ஓகே ஹெவியா இருக்கு மூடியுமே இது வந்து ஒரு படி இது ஒரு படி அது 1.5 படி உங்களுக்கு வந்து இது வந்து 1.5யா 1.5 படி ஓகே இது எவ்வளவுங்கண்ணா அதாவது மட்டன் ரைஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸிங் வர 1.5 படி உங்களுக்கு 1.5 படி 1.5 படி ஓகேண்ணா இது எவ்வளவுங்கண்ணா இது ரேட் பாத்தீங்கன்னா 7200 ரூபாய் வித் லிட்டோட வித் லிட்டோட லிட்டோட சேம் அதே ஈஎம் பூசினது தான் ஈஎம் பூசினது ம் உள்ளே உள்ள ஈஎம் பூசி இருக்கு வந்து ஓகே இதுவும் வெள்ளி ஈஎம் தானே வெள்ளி ஈஎம் காரியம்லாம் கிடையாது காரியம்லாம் கிடையாது யார் வெள்ளி ஈஎம் இவர் வெள்ளி ஈஎம் தான் உங்களுக்கு ஈஎம் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் தாங்கும் தாராளமா தாராளமா தான் ஏமா பிஃபோர் ஒன் டைம் தான் யூஸ் பண்ண போறோம் ஆ ஆ ஆ ஈஎம் அப்படியே இருக்கும் அப்படியே அப்படியே இருக்கும் சரிங்க அடுத்து இதுனா அது ரெண்டு படி இது வந்து ரெண்டு நல்ல பெருசு செம்ம வெயிட் एक्चुअली நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி மெம்பர் வந்து சாப்பிடலாம் இது உங்களுக்கு ஃபேமிலி ஒரு ஒரு ரெண்டு குடும்பமே சாப்பிடலாம் எனக்கு தெரிஞ்சு 15 மெம்பர் சாப்பிடலாம் 15 பேர் தாராளமா சாப்பிடலாம் சூப்பரா இருக்கு இது எவ்வளவுங்கண்ணா 8400 ரூபாய் வரும் வித் லிட்டோட 8400 இந்த தட்டே வந்து அவ்வளோ ஹெவியா இருக்கு एक्चुअली இந்த தட்டு பாத்தீங்கனாவே செம ஹெவியா இருக்கு एक्चुअली நல்ல ஹெவி அது வந்து இந்த டம் போடுறதுக்குல இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியான தட்டு தான் வேணும் இது தட்டு வந்து நீங்க அலுமினிய போட்டீங்கனா ஹெவி தாங்காது உங்களுக்கு ஆமா அந்த கங்கு இது போட்டு டம் அடிக்கிறதுக்கு வந்து ஓட்ட போட்டு நிக்காது இது வந்து காப்பர் தட்டு தான் காப்பர்ல வெளியே உள்ளே ஈயம் பூசிறவங்களுக்கு வந்து ஓ இது வந்து தட்டி காப்பர் காப்பர் தட்டு தான் ஓகே அதுல நீ ஈயம் போடு ஈயம் பூசுறா காப்பர் போட்டதனால தான் உங்களுக்கு டம் போடும்போது ஹீட் தாங்கும் உங்களுக்கு ஹீட் அப்படியே நிக்கும்னால தாங்கும் தாராளமா தாங்கும் இது வந்து 9000 ஆ எவ்வளவு 8400 8400 8400 ஓகே அண்ணா